ஹாய், வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு அகைன் ஒரு ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பு. எப்பவுமே சயின்ஸ் மட்டுமே பேசிகிட்ருக்கோம், சில சூடோ சயின்ஸ் டாபிக்ஸ் பேசிகிட்ருக்கோம், சில மித்தாலஜி பேசுகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது த சிட்டி ஆஃப் அகர்த்தா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஸோ முதல்ல இது பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைபிடிக்கிறோம்னு சொல்ல முடியாது, நம்புகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது லெமூரியான ஒரு கண்டம் இருந்திருக்கு, குமரி கண்டத்துக்கு, குமரி கன்னியாகுமரின்னு இப்போ நம்ம பார்க்குற இந்த ஊருக்கு தெற்கே கிட்டத்தட்ட 7 நாடுகளை கொண்ட மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக இருந்திருக்கு. அது வந்து மேற்கே மடகாஸ்கர் ஆப்பிரிக்கா வரைக்கும், கீழே தெற்கே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய டாஸ்மேனியா, இது எல்லாத்தையும் கவர் பண்ண ஒரு சவுத் அமெரிக்கா, இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் யூரோப்பியும் அமெரிக்கன் கான்டினியும் கனெக்ட் பண்ணுற ஒரு அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய ஹிஸ்ட்ரி டிவியில் பார்த்துருப்போம். நிறைய ஏலியன்ஸ் பற்றின ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், சிட்டி ஆஃப் ஆர் த கண்ட்ரி த லேண்ட் ஆஃப் அகர்த்தா அப்படிங்கிறது. ஸோ முதல்ல பூமி உருண்டையானது அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அப்போ வந்து ஒரு குரூப் வந்து பூமி வந்து ரொம்ப தட்டையானது, ஃப்ளாட் எர்த் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன கோட்பாடு. ஃப்ளாட் எர்த்னா என்ன, பூமிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இல்லாமல் ஒரு பூமி வந்து குளோபுன்னு சொல்கிறத விட ஒரு இர்ரெகுலர் ஸ்பியர் அப்படி தான் நம்ம பூமியை சொல்லணும். பட் அதை வந்து தட்டையானதுன்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது இல்லைன்னு வாதம் பண்ணி அதை அறிவியல் பூர்வமாக நம்ப வச்சு ஜனங்களை வந்து என்லைட்டன் பண்ணுறது மிகப்பெரிய சவாலை தான் கண்டிப்பாக கடந்த காலத்தில் இருந்திருக்கும். பட் இப்போது இந்த மில்லினியமில் 2000 அப்புறமும் ஃப்ளாட் எர்த் சொசைட்டி அப்படின்னு ஒரு கூட்டமே இருக்குது. சரி, இப்போ எதுக்குடா இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால், ஃப்ளாட் எர்த்துக்கு சிமிலராக ஹாலோ எர்த் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள், இப்போது மூணு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சேட்டிலைட், மூணு வந்து பூமியோடைய நேச்சுரலான சேட்டலைட் கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம வீடியோஸில் நம்ம நிறைய பேசியிருக்கோம், மூணுங்கிறது ஒரு மேன்மேடு, ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. மேன்னு சொல்கிறத விட ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஸ்ட்ரக்சர், ஏன்னா ஏலியன் யாராச்சும் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக மூணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம்லாம் கான்ஸ்பிரசி தியரிசி இருக்கிற இந்த நேரத்தில் அகர்த்தாவை பற்றி நம்ம பேசணும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, அகர்த்தா சிட்டியை நம்புகிறவங்க இல்லை அகர்த்தாவுக்கு ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பூமியினுடைய குளோப் ஷேப்பில் நார்த் போல் சவுத் போல் மேலே கீழே இப்படி இருக்குது. ஸோ நார்த் போல்லேருந்து நீங்கள் ரஷ்யா, சைபீரியா, ரஷ்யா, சைனா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா இப்படின்னு நீங்கள் சவுத் போல் வரைக்கும் வரீங்க. அதேமாதிரி பூமி பந்தோடைய அந்த பக்கத்தில் வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதில் இருக்கக்கூடிய மெக்சிகோ, சிலி போன்ற நாடுகள், அதுக்கப்புறம் கடல் பகுதி, மறுபடியும் சவுத் போல் அண்டார்டிகாவுக்கு வந்து முடியுது. ஸோ இந்த ரெண்டு இடைப்பட்ட அந்த பூமி பந்துக்குள்ளே ஒரு ஹாலோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஒரு சிவிலைசேஷன் வாழுது, ஒரு மனித ஒரு அட்வான்ஸ்டு மனித நாகரிகம் வாழுது அப்படின்னு இருக்குது. இதுக்கும் ஏலியன் லைஃபுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எப்போவுமே கதை கட்டி விடுற இல்லை கொளுத்தி போடுறேன்னு சொல்கிற லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எவிடன்ஸ் இல்லாமல் பேச முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சிட்டி ஆஃப் அகர்த்தா இது ஒரு மாய நகரம், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளோட டெக்னாலஜிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க, ஓ இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் பூமியில் மட்டும்தான் மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சினா நம்மளுடைய முட்டாள்தனம். நாமளே நிறைய வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம், பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாதம் தான் அது. பட் அதுக்கு ப்ரூஃப் இல்லை, ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் வேறு ஒரு கிரகத்தில் உயிர் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் நாம் வாழற இந்த பூமிக்கு அடியில் பெனித் த கிரவுண்ட் வி ஹாவ் அ ஹாலோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இந்த சிட்டி ஆஃப் அகர்த்தா நம்புறவங்களுடைய வாதமாக இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹாலோ ஸ்பேஸுக்குள்ளே ஒரு ஒரு ஊரோ ஒரு நகரமோ இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டமே இருக்குது. ரொம்ப நாகரிகத்துலேயும் பண்பாடு வளர்ச்சியிலையும் அறிவியல்லையும் விஞ்ஞானத்துலேயும் ரொம்பவே முன்னேறின ஒரு சொசைட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதம். இதில் என்ன பாருங்க, இது மாதிரி நம்பிக்கைகள் உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்தியா நேபாள் பார்டரில் கூட ஒரு சிட்டி இந்த மாதிரி இருக்கிறதா ஒரு மித் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு. இந்த அகர்த்தா இன்றைக்கி நேற்று இல்லை, ஃபியூ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ஹிஸ்ட்ரியில் நிறைய ஆன்சஸ்டர்ஸால் பதிவிடப்பட்டிருக்கு, அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு, ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ மோரோவர் வேர்ல்டு வார் 2 அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்திருக்கு.
ஜென்ரல் பேர்ட் அப்படிங்க பிஒய்ஆர்டி அப்படிங்கிற ஒருத்தர் அமெரிக்க நேவியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு போர் விமானத்தை எடுத்துக்கிட்டு கடலில் தரையிறங்கக்கூடிய ஒரு போர் விமானத்தை, இப்போ வேர்ல்டு வார் டூன்னு அவர் இதை வந்து இந்த சம்பவம் நடந்தது வந்து அவர் அவருடைய டைரி குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கு வந்து அஃபிஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அவருடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்கிறார். என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, நான் வடதுருவத்துக்கு நோக்கி, அதாவது ஆர்டிக் ரீஜனை நோக்கி என்னுடைய விமானத்தை செலுத்தும் போது அங்கே ஒரு லஷ்ஷான ஒரு வார்மான ஒரு டெம்பரேச்சர் என்னை படர ஆரம்பிச்சிது. அங்கே வந்து மம்மூத் அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது, நம்ம ஜெயண்டான ஏஷியன் எலிஃபண்ட்ஸை விட ரொம்ப பெரிய ஒரு ஆப்ரிக்கன் மம்மூத்துன்னெலாம் சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய தந்தம் மிகப்பெரிய காதும் உள்ள ஒரு யானை. அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரும் ரொம்ப மனிதர்களை உருவத்தில் தோற்றத்தில் மனிதர்களை ஒத்த ஒரு உயிரினத்தை நாங்கள் அங்கே பார்த்தோம், நான் அங்கே பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் பதிவிட்டிருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து ஏன் வந்து மீடியாவை கூப்பிட்டு இதை பதிவு பண்ணாமல் இல்லை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தாமல் தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதி வச்சாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். மொரவர் அவர் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் அவருடைய விமானத்தை அங்கே இறக்கி, நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோடு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது, உலகத்தில் இந்த வேர்ல்டு வார், இந்த உலக நாடுகள் தங்களுக்குள்ளே போட்டிட்டு அட்டாமிக் பவர்லாம் யூஸ் பண்ணுறத அந்த மனிதர்கள் விரும்பலை, அவங்க நம்மளோட ரொம்பவே விஞ்ஞானத்தில் வளர்ந்துருக்காங்க, இப்படிலாம் அவருடைய டைரி குறிப்பில் இருக்குது. இது மட்டும்தானான்னு பார்த்தா, நாசிஸ் உலகத்தையே தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினச்ச ஹிட்லர், அவர் உருவாக்கின நாசி ஜெர்மனிய நாசி படை, அவங்களுடைய குறிப்புகள்லையும் இந்த அகர்த்தா சிட்டியை பற்றி இருக்குது. இது உண்மைன்னு நான் சொல்ல வரல, இதை வந்து எல்லாரும் நம்புங்கன்னு சொல்ல வரல, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் சொல்கிறதால யாரும் நம்ப போகிறதும் இல்லை, ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் தான் என்னுடைய கன்சர்ன். ஸோ அகர்த்தாக்கு எவிடன்ஸுன்னு நம்ம தேடும் போது நெட்டில் நம்ம கிடைக்கிற ஒரே விஷயம், இந்த வேர்ல்டு வார் டூனுடைய ஒரு முக்கியமான ஜென்ரல், அமெரிக்க ஜென்ரல் வந்து பதிவிட்ட ஒரு பதிவு தான். ஸோ இது எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயமா பட்டுது. பூமிக்கு வெளியே என்ன நடக்குதுங்கிறத நாசா, இஸ்ரோ, இன்னும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்லுது. பட் பூமிக்கு அடியில் நம்ம மினரல் ரிசோர்ஸஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கிறதா நம்ம நம்புகிற இடங்களுக்கும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழு உலகங்கள் இருக்குது. நம்மளுடைய இந்து மித்தாலஜிலையும் இது இருக்குது, நம்மளுடைய இந்து மித்தாலஜிலையும் ஈரேழு உலகங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஆரிய, சரியா எனக்கு அந்த வார்த்தை தெரியல, மன்னிக்கவும், பட் அந்த ஆரியவர்த்தம் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி பேசுகிறாங்க, பாதாள உலகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏற்கனவே நம்ம நாகர்களுடைய வரலாறு பற்றி பேசும்போது மாயன்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து போன நாகர்கள் தான், அவங்க பாதாள உலகம்னு சொல்கிறது டுவோர்ட்ஸ் வெஸ்டில் இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்கன் மாயன் சிவிலைசேஷனை தான் அப்படின்லாம் நம்ம பேசணும். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய எவிடன்சஸ் இருக்குது, லிட்ரரி எவிடன்சஸே இருக்குது. அவங்க பேசின, அவங்க வாழும்போது அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்களுடைய கலாச்சாரம், நாகரீகம், அவங்களுடைய மொழியியல் ஆராய்ச்சிலையும் நிறைய தமிழ் கூறுகள் இருக்குது. பட் இந்த மாதிரி இப்போது பூமிக்கு அடியில் ஒரு பூமி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஹிஸ்டரி இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு மித், இதை தாண்டி பெரிய எவிடன்சஸ் இல்லை அப்படின்னு. திஸ் சவுண்ட் ஸோ இன்ட்ரெஸ்டிங், அகர்த்தா அப்படிங்கிறத நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்கள், AGARTHA அகர்த்தா அப்படின்னு போடுங்க, இந்த ஃபேண்டசி லேண்ட் ஆஃப் அகர்த்தானும் போடலாம். ஸோ இது ஒரு கேட்குறதுக்கு ரொம்ப ஃபேண்டசியாக இருந்தாலும் ஒரு வேலை இப்படி இருக்குமோ, நம்ம அறிவுக்கு எட்டின ஒரு சில விஷயங்கள்னு சில இருக்கு இல்லையா, இப்படி பார்த்தா நம்ம கடவுளே அப்படி தானே, கடவுளை யார் நேரில் பார்த்ததில் உணர்ந்து தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான். நாம் தனித்தனியாக கோவில் கட்டி நாம் வந்து ஒரு உருவத்தை வழிபட்டுட்டு வரோம், அது நம்மளுடைய அறியாமைன்னு கூட சொல்லலாம், இல்லை நம்மளுடைய சமாதானம்னு சொல்லலாம், நம்ம வந்து என் மனசுக்கு பிடிச்சா நான் செய்கிறேன், என் கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயமா இது எனக்கு பட்டதால் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப சில்லியாக இருந்தால் ஐம் ஸோ சாரி, ஒரு சில பேருக்கு இது ஃபேசினேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட் யூனிக் வீடியோவில் சந்திப்போம். கைண்ட்லி சப்போர்ட் அஸ் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சூப்பர், தேங்க்யூ.